அனைவருக்கும் வணக்கம். வாவுசி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து நான் உங்கள் செபாஸ்டியன் பேசுவா. நீங்கள் விரும்பும்படி உங்கள் மனம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் உடலையும் மனதையும் எப்பொழுதுமே துடித்துடிப்புடன் உற்சாகமாக ஆரோக்கியமாக வைத்திருக்க வழி தேடுகிறீர்களா? அதற்கு தீர்வு காண யோகா மற்றும் தியானம் செய்யுங்கள். உங்கள் உடலையும் மனதையும் நமக்கு தேவையானபடி பயன்படுத்தும் இந்த யோகா விஞ்ஞானம் எப்படி துவங்கியது, இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றிய முழுமையான தொகுப்பு தான் இந்த பதிவு. யுஜ் என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்த யோகா என்னும் சொல்லுக்கு தனிப்பட்டவரின் நனவு நிலை அல்லது ஆன்ம பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்தது என்று அர்த்தம். யோகா என்பது இந்தியாவின் 5000 ஆண்டு பழமை வாய்ந்த உடல் சார்ந்த அறிவு. யோகா என்பதை பலர் உடல் வளைதல், திரும்புதல், நீட்டுதல், மூச்சினை எடுத்து விடுதல் என சிக்கலான உடற்பயிற்சி என்று நினைக்கக்கூடும். இவை அனைத்தும் உள்ளிருக்கும் மனித மனதின் ஆன்மாவின் எல்லையற்ற சக்தியை திறந்து திறனை அதிகரிக்கும். யோகா என்பதே தன்னுள் எப்படி வாழ வேண்டும் எனும் வாழ்க்கையின் அமைப்பை பொதிந்திருக்கும். ஞான யோகம், ஞான தத்துவ மார்க்கம், பக்தி யோகம், பக்தி வழியில் பேரன்மன், கர்மயோகம், மனதை கட்டுக்குள் வைக்கும் மார்க்கம், ராஜயோகம் என 8 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. யோகா நமக்கு அந்நியமாக என்றும் இருந்ததில்லை. நாம் ஒரு குழந்தையாக இருக்கும் போதிலிருந்தே நாம் அதை செய்து வருகிறோம். பூமியின் பூனை நீட்சி ஆசனமாக இருந்தால் அது முதுகெலும்பை வலிப்படுத்தும், அல்லது காற்று நிவாரண ஆசனமாக இருந்தால் செரிமானத்தை அதிகரிக்கின்றது. நாம் அனைவரும் யோகா சூத்திரங்களின் இலக்கை மற்றும் கொள்கைகளை புரிந்து கொண்டு யோகாவின் தோற்றம் மற்றும் நோக்கத்தை தெரிந்து கொண்டு நாம் நடைமுறை வாழ்க்கையில் யோக நன்மைகளை அனுபவித்து நோயின்றி வாழ்வோம். உங்கள் விதியை நீங்களே நிர்ணயிக்கும் ஆற்றலையும் சுதந்திரத்தையும் உங்களுக்கு வழங்கும் உள்நிலை விஞ்ஞானமே யோகாசனமாகும் என்று கூறி உலக யோகாசன நல்வாழ்த்து தின நல்வாழ்த்துக்களை கூறிவிட பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.